ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் நீங்கள் எந்த பொசிஷனில் வேலை செய்தாலும் பரவாயில்ல, அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, அதாவது டிரைவராக நீங்கள் பணிபுரிந்தாலும் சரி, கம்பெனியில் வந்து வேலை வந்து செய்தாலும் சரி, அதாவது உங்களுடைய நிறுவனங்களோ இல்லைன்னா உங்களுடைய முதலாளியோ உங்களுக்கு வந்து அதாவது தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வந்து உங்களுக்கு சம்பளமே வந்து கொடுக்கல, சரியாகவே சம்பளம் வந்து கொடுக்காமல் இருந்தாலும், மேலும் அதாவது உடல் ரீதியாக வந்து துஷ்பிரயோகம் வந்து செய்தாலும், ரொம்ப வந்து டார்ச்சர் இந்த மாதிரி வந்து செய்கிறது, மேலும் உங்களுடைய எக்கமாவை ரெனியூவல் வந்து செய்யாமல் இருந்தாலோ, மேலும் உங்களுக்கு வந்து இப்போ சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்து வந்திருப்பீங்க, இன்னும் எக்கமாகவே வந்து அடிக்காமல் இருப்பாங்க, அதாவது எக்கமாகவே இன்னும் வழங்காமல் வந்து இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து சூழ்நிலையில் வந்து இருக்கிறவங்களும், மேலும் இப்போ அதாவது அதிகமான ஒர்க்லோடு வந்து கொடுக்கறது, இப்போ 12 மணி நேரத்துக்கு மேலேயும் 13 மணி நேரம் 14 மணி நேரம், அதாவது உங்களுடைய கான்ட்ராக்டரில் அக்ரிமெண்ட்டில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தை விட அதிகமான நேரங்கள் வந்து வேலை செய்ய வற்புறுத்துறது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளிலும், மேலும் அதாவது உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டர் அக்ரிமெண்ட்டில் வந்து என்னென்ன சலுகைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க, அந்த சலுகைகள்லாம் வந்து உங்களுக்கு வழங்காமல் இருந்தாலோ, மேலும் உங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான அதாவது ஏற்பாடுகளை எதுவும் செய்யாமல் இருத்ததல், இந்த மாதிரி வந்து சூழ்நிலைகளிலும், மேலும் உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும், நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு என்ன வேலைக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த வேலையை மட்டும்தான் வந்து செய்யணும், அதை தவிர்த்து சம்பந்தமே இல்லாத வேலை இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத வேலைகளை வந்து செய்ய சொல்லுதல், இந்த மாதிரி உங்கள் நிறுவனங்கள் அல்லது முதலாளிகள் வந்து யாரேனும் வந்து செய்தாலும், மேலும் இப்போ சவுதி அரேபியாவிற்கு நீங்கள் புதுசாக வந்து வேலைக்கு வந்திருப்பீங்க, அதாவது ப்ரொபபேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க, தகுதிகான் பீரியடு 3 மாத காலம், அந்த 3 மாத காலத்தில் நீங்கள் நல்லா வேலை செய்யலைனா உங்களுடைய நிறுவனம் உங்களை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு உரிமை உண்டு, இருந்தாலும் நீங்கள் நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க, அப்படி நல்லா வேலை செய்திருந்தும் உங்களை அவங்க காரணமே இல்லாமல் நீக்க முற்பட்டாலும் முயற்சி செய்தாலும், மேலும் அதாவது உங்களுடைய சேவைகளை நீங்கள் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு முதலாளியின் கீழே ஸ்பான்சர் கீழே வேலைக்கு வந்திருப்பீங்க, ஆனால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய ஸ்பான்சர், இப்போ அதாவது உங்களுடைய முதலாளி வந்து வேறொரு முதலாளிக்கு வந்து வேலையை மாற்றம் செய்தது, அதாவது உங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறொரு இடத்துல வந்து வேலை வந்து செய்ய சொல்வது, மேலும் அதாவது அதிகமான ஒர்க்லோடு வந்து கொடுத்தாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் யார் எதிர்கொண்டாலும் உங்களுடைய முதலாளி அல்லது உங்களுடைய நிறுவனங்கள் இருக்காங்களோ அவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே நீங்கள் வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும், ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக நிரூபிக்கணும். அப்போ நாங்கள் எப்படி வந்து வேலை மாற்றம் வந்து செய்கிறது, எப்படி வந்து நிரூபிக்கிறது அப்படின்னா, அதாவது இப்போ இந்தியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தை வந்து தொடர்பு கொள்ளணும், இல்லைன்னா சவுதி அரேபியாவில் உள்ள லேபர் கோர்ட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் செய்து, அதாவது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குரிய இந்த குற்றங்கள்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் வேலை மாற்றம் செய்வதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது, அதாவது வேலை மாற்றம் வந்து செய்யலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க அப்படின்னு தான் இப்போ சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த விதிமுறைகள் எல்லாமே வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர் இருக்காங்களே அவங்க, டிரைவர்ஸு, அதே மாதிரி கம்பெனி ஒர்க்கர்ஸு, அனைத்து வெளிநாட்டுகளுக்கும் இது வந்து பொருந்தும், மேலும் சவுதி அரேபியா வந்து தொடர்ந்து அவங்களுடைய தொழிலாளர் சந்தைகளை மேம்படுத்துவதற்காகவும் வெளிநாட்டினருடைய நலனுக்காகவும் பல்வேறு சட்டத்திட்டங்கள் புதிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு கொண்டே இருக்கிறாங்க. இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.